அடி வாங்கத்தினே அலர்ட் செஞ்ச மாதிரி இருக்கும். போய் போய் போடா. நல்லதை செய்வோம், நல்லதை சொல்லுவோம், உண்மையை பேசுவோம், உண்மையான மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக மாறுவோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நக்கிஷத்தின் நமக்கங்கள் உண்மையை பேசும் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க, அதிகார திமிர் உங்களுக்கு. நாங்களும் இந்த நாட்டுடைய பிரச்சனைகள் தானே, நாங்களும் வந்து உங்ககிட்ட எங்களுடைய முறையாக கெடுக்கப்பட வேண்டிய எங்களை உரிமையை தானே கேட்கிறோம். ஏதோ வந்து உடனே வந்து என்டிஆர் வந்துருச்சு, ஆர்மி வந்துருச்சு, நேவி வந்துருச்சு, ஏர்போர்ஸ் வந்துருச்சு, கோஸ்ட் கார்டு வந்துருச்சுன்னா அப்ப வராம வச்சுக்கிறதுக்கு எதுக்கு இங்க இருக்கிறோம்? வந்துதானே ஆகணும், அது உங்களுடைய கடமை தானே. வந்து 42,290 பேரை மீட்டார்கள். அவங்களே சொல்றாங்க, இந்த மத்திய படைகள் எல்லாரும் சேர்ந்து 5,049 பேர் மீட்டாங்களாம். அப்புறம் கோஸ்ட் கார்டு வந்து ஒரு 711 பேரை சீத்தாங்களாம். அப்ப மொத்தம் 42,290 பேர்ல இவங்க நீங்க எல்லாம் சேர்த்து 6,000 பேர் தான் மீட்டிங்க. மிச்சத்துல யார் மீட்டாங்க? அதே முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க. அப்படியே இருந்தாலும் அப்ப 30,000 மிச்சம் இருக்கு, 30,000 பேரை மீட்டது யாரு? தமிழ்நாடு அரசு தானே. நல்லதை செய்வோம், நல்லதை சொல்லுவோம், உண்மையை பேசுவோம், மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க, அந்த வீடு இழந்தவர்களுக்கு உடனடியாக வீடு கட்டி தருவதற்கு லோன், அது மாதிரி பல அறிவிப்புகள் வந்து நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் யாரு, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு 42,590 பேர் சொல்றாரு. இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு? குஜராத் ஒரு பிரச்சனை உடனே ஓடி வர ஓடி வந்து ஆபத்து பண்ணுவாரு. நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ராமதாஸ் அவர்கள் சொன்னா சென்னை வானிலை மையத்தை மூடிலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாம சரியா இன்ஃபர்மேஷன் தரது இல்ல, இவ்வளவு சென்டிமீட்டர் இத்தனை நாள் மழை பெய்யும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தரது இல்ல, பிறகு அந்த மாதிரியான ஒரு வானிலை மையம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அதே மாதிரி முக ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் சொன்ன விஷயம், எனக்கு போதுமான டேட்டா கிடைக்கல, இது முன்னாடி வானிலை கிடைக்கல அப்படிங்கிறதா. பட் இன்னைக்கு அதனுடைய உண்மை தன்மையை நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடைச்சிருக்காங்க. 12ஆம் தேதியே இவங்களுக்கு ஒரு வானிலை போயிடுது. இந்த தென்மாநில மாவட்டங்களுக்கு 42 டிகிரி செல்சியஸ் வரை தகவல் கொடுத்தோம். 16 17 டிகிரி பார்க்க தீவிரமான மழை தென் மாவட்டங்கள்ல வரும்ங்கறத கண்டறிந்து 15 16 17 இந்த காலக்கட்டத்துல ரொம்ப தீவிரமான அதிதீவிரமான மழை பெய்யும் அப்படிங்கறத யார் யார் கொடுத்திருக்காங்க? வெதர் ரிப்போர்ட் டீம் நம்ம கவர்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க, அவங்க பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. 12ஆம் தேதி அதாவது ஒவ்வொரு 5 தினங்கள எப்படி இந்த வானிலை இருக்க போகுது அப்படிங்கறத சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த வானிலை மையங்கள் அந்த லெவலுக்கு கொடுக்குது. இப்ப சென்னையில இருக்கக்கூடிய அந்த வானிலை மையம் 3 டோப்ளாஸ் அப்படிங்கறத வச்சு ஏவி கொண்டிருக்கிறது. ரொம்ப அதிநவீன வானிலை மையம் அப்படினு சொல்றாங்க. 5 தினங்கள் 12ஆம் தேதி ஒரு ரிலீஸ் பண்ணாங்க பிரஸ் ரிலீஸ் பண்றாங்கன்னா அடுத்த 5 தினங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கறத 13 தேதி அடுத்த 5 தினங்கள் இப்படி சொல்லி ஒரு சைக்கிள் கேம் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு வானிலை அப்படிங்கறத கொடுத்துட்டே இருக்காங்க. இப்படி 5 தினங்களுக்கு என்ன நடக்க போகுது ஒரு வானிலை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு வானிலை அப்படிங்கறது யார் கொடுத்திருக்காங்க? நம்முடைய சென்னை வானிலை மையம் யார் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க? அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கொடுத்திருக்காங்க. அது 12ஆம் தேதி 15ஆம் தேதி ரொம்ப கனமான மழை இருக்கு, வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரிப்பீட் பண்ணிருக்காங்க. 13ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் 15ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் 14ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் 15ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் 16ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் 13ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் 14ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் 16ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் 15ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் 16ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் 15ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் 16ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் 15ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் 16ஆம் த
கொஞ்சம் பாருங்க. தேவையான
ரீச் பண்ண முடியும்ல போயிருப்பாங்கல்ல. அப்ப ஹெலிகாப்டர் மூலம் மட்டும் தான் ரயில் பயணிகளை மீட்க முடியும், ரயில் பயணிகளுக்கான உணவை கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு நிலைமை இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அதுவே இல்லை, முன்னெச்சரிக்கை மேற்கொள்ளலன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து கட்டமைப்புகளை வந்து சீர்த்து செஞ்சு வைக்கல அவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முன்னெச்சரிக்கை என்பது என்ன? முன்னெச்சரிக்கை மிக சரியாக செய்வதனால்தான் கர்ப்பிணிகள் மீட்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு பாதுகாப்பாக அவர்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பல கிராமங்கள் வந்து இன்னைக்கு வந்து தப்பி இருக்கிறது. பல கிராமங்களுக்கு வந்து முன்கூட்டியே வந்து கிராம அலுவலர்கள் மூலம் வந்து அந்த மக்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். இதெல்லாம் பார்க்கலாம். இத்தனைக்கு எச்சரிக்கை என்பது 95% மழை வரும் என்கிற எச்சரிக்கை அல்ல, ஆரஞ்ச் அலர்ட் தான். ஆரஞ்ச் அலர்ட்னா என்ன? நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா வானிலை ஆய்வுமையத்தை போய் அவங்க வந்து கேட்டுட்டு வந்து உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுக்கணும். 95% மழை காயல்பட்டினத்தில் பெய்யும், தூத்துக்குடியில் பெய்யும்னு எந்த ஆய்வறிக்கை சொன்னது? யாரும் சொல்லல. நல்லதை செய்வோம், நல்லதை சொல்லுவோம், உண்மையை பேசுவோம். கொஞ்சம் பாருங்க, வந்து சந்திக்க போன முதலமைச்சரை குற்றப்படுத்துறாங்க. அவர் வந்து போற போக்கில் சந்திச்சாரா? போற போக்கில் எப்படி பிரதமரை சந்திக்க முடியும்? யார் வேணாலும் சந்திச்சிட முடியுமா? போற போக்கில் பிரதமரை சந்திப்பதற்கு, நிவாரண நிதி கேட்பதற்கு முதலமைச்சர் நேரம் கேட்கிறார். மத்தியான நேரம் கொடுத்தீங்க, மத்தியானம் கொடுத்த நேரத்தை முதலமைச்சரா மாத்தினாரு? அவர் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போனாலும் பகலில் 12 மணிக்கு கொடுக்கப்பட்ட நேரம். அப்போ இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்துட்டு இருந்தா கூட முதலமைச்சர் வந்து பிரதமரை பார்க்க தயாராக இருக்கிறதான பொருள். அந்த நேரத்தை யார் மாத்திரா? ராத்திரி 10 மணிக்கு கொண்டு போய் விட்டது யாரு? 10 மணிக்கு இல்லை, நீ 1 மணிக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன்னு சொல்லி இருந்து பார்த்து விட்டு அழுத்தம் கொடுத்து விட்டு தன்னுடைய உரிமையை கேட்டு விட்டு வந்தவர் முதலமைச்சர். அதுவும் சென்னை வானிலை மையத்தை நீங்க இப்படி கேள்விகள் கேட்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதை விட ஒரு அட்வான்ஸ்டான ஒரு வானிலை மையத்தை நம்மளால பார்க்க முடியாது. நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அதை சரியா அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில ஈடுபடல. இவ்வளவு மோடி வேட்டியை கட்டிட்டு இறங்கி அங்க அடப்படுத்திட்டு இருந்தா நீங்க பாத்தீங்களா? அதே மாதிரி ராஜ்நாத் சிங் அங்கே தான் வந்து சரிஞ்சு போன மரங்கள்லாம் அவர் தான் வெட்டி அவர் தான் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருந்தாங்க. முப்படைகளும் வந்து மோடிக்கு ஆதரவாக நின்று மலையெல்லாம் சரி பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் அந்த அதிசய கிணறு ஒன்று இருந்துச்சு, அது தூரும்போது அது விழுந்தராமல் இருக்கிறது தாங்கி விட்டுட்டு இருந்தது ஆதி யோகினா தான். இன்னொருத்த வந்து நிர்மலா சீதாராமன் இந்த சைடு நின்று மலை வெள்ளத்தை வடிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்கறது நல்லா இருக்குது, அதெல்லாம் ஸ்ரீகாந்த் ரொம்ப விரும்பி ரசிச்சு கேட்பார்னு நினைக்கிறேன். ஒரு அபத்தமான உண்மைக்கு புறம்பான, எப்படி நிர்மலா சீதாராமன் நேற்று ஜம்மு காலத்தில் வடிகட்டன பொய்யை சொன்னாங்களோ அதே வழியில் வந்திருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவரும் ஜம்மு காலத்தில் வடிகட்டன பொய்யை சொல்றாங்க. இப்படி பொய் சொல்றது மட்டுமே தான் தங்களுடைய அரசியல் இலக்காக செயல்படுவது பாஜகவுடைய டிஎன்ஏ. நிர்மலா சொன்னதுல இருந்து நம்ம வருவோம். என்ன சொன்னாங்க? 12ஆம் தேதியை நாங்கள் வந்து மன்னிச்சிடும், நீங்க மழை பெய்ய போகுது அப்படின்னு 12ஆம் தேதியை மன்னிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 12ஆம் தேதியை நீங்க மன்னிச்சோங்க, ஏன் ரெட்டல் 12ஆம் தேதி சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லாம இருந்தீங்க? என்ன சொன்னீங்க இவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு அரசு சொன்னா? நிர்மலா என்ன சொல்றாங்க, நிதியமைச்சர் என்ன சொல்றாங்க? நாங்க வந்து 16ஆம் தேதியை வந்து ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்கோம், 17-18 வந்து மழை பெய்ய போகுது அப்படின்னு. பெய்ய மழையோட அளவு தெரியுமா? 950 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அப்ப அந்த ஆரஞ்ச் அலர்ட் எதுக்கு போட்டுப்பாங்க? 20 மில்லிமீட்டருக்குள்ளார் நல்லதை செய்வோம், நல்லதை சொல்லுவோம், உண்மையை பேசுவோம். 6000 ரூபாய் ஒரு மனிதனுக்கு கொடுக்குறாங்க, அந்த பணம் போதுமானதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கறாங்க, 6000 ரூபாய் போதுமா போதுமே அப்படிங்கறத என்ன டிசைட் பண்ணுங்க அவங்க கொடுக்கறாங்க. ஆனா யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறத கேள்வியா கேட்கறாங்க. உண்மையிலேயே அவங்க இந்த பேரோட தான் பாதிப்படைஞ்சவங்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறேன் சொன்னா அது அவங்களுடைய அக்கௌண்ட் போட்டுக்கலாமே. ஏன்னா யாரு கொடுத்தவங்க யாரு கொடுக்குறது உங்களால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை கேட்கறாங்க. சரிதானே? இப்ப அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்தாங்க, நமக்கு யாரு இந்த அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட் போயிருக்கு, அத்தனை மனிதர்களுக்கு போயிருந்த டேட்டா நம்ம கையில இருக்கும். ஆனா இப்ப 6000 ரூபாய் அப்படிங்கிறது ஜஸ்ட் 2-3 போட்டோ சீட் அடிச்சு மாதிரி கொஞ்சம் பேர் இந்த மாதிரி 6000 ரூபாய் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேருக்கு புகைப்படம் மட்டும் நம்ம பாக்குறோம். எத்தனையோ பேர் கிடைக்காம போயிருக்கும், இல்ல எத்தனையோ பேர் தேவையில்லாத நம்ம வாங்கிருப்பாங்க. அப்ப இதற்கான டேட்டா நம்ம இருக்கா? இந்த டேட்டா தான் மிஸ் ஆகுது. இந்த டேட்டா இல்லைனா நிச்சயமா வருங்காலத்தில் நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. வரி பணத்திலிருந்து அந்த மாநிலத்துக்கு சென்று சேர வேண்டிய உரிமை பணமாக எதுவுமே சென்று சேருவதில்லைங்கிறதான் நிலைமை. போய் ரேஷன் கடையில் நின்றுக்கிட்டு கியூவில் நின்று 6000 ரூபா வாங்கிட்டு வரோன்ட்டு போய் காதில் போய் நீங்கள் வாங்குறீங்களே இந்த 6000 ரூபா, அதில் வந்து 5400 ரூபா மோடி கொடுத்த காசு, மீதி 600 ரூபா தான் தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்படின்னு சொல்லி மாமியில் அனுப்பி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. 5400 ரூபாயும் தமிழக அரசு 600 ரூபாய் தான் கொடுக்குது. மத்திய அரசு 5400 ரூபா கொடுக்குது, 1341 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து 160 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. ஸோ அதை நாங்கள் சொல்லித்தரோம், 5400 கோடி மத்திய அரசு கொடுக்குது.
அந்த டேட்டாவை பல ஆண்டுகளாக எந்த மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டு எந்த மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசு பகிர்ந்ததில்லை. அது நான் யூபிஐ சேர்த்து சொல்றேன், காங்கிரஸ் பிஜேபி இப்போவரையும் பகிர்ந்ததில்லை. பிடிஆர்கள் வந்ததுக்கப்புறம் கடுமையாக போராடி இந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதில் யார் கல்யாணவர்கள் என்று கண்டறிந்த சிக்கல் இருந்த தரவுகள் தேவை என்று பல நாள் போராட்டம் செய்தார். கடைசியாக இப்பொழுது ஒரு ஆண்டுக்குள்ளதான் ஒரு ஆண்டு முன்பதான் கிடைக்கப்பட்டது. அதுல தான் வந்து ஒன்றிய அரசு தரவு ரொம்ப முக்கியம். சொல்றாங்க இல்லையா, எல்லாத்துக்கு கொடுத்தாங்க அதை வந்து பில்டர் பண்ணக்கூடிய அந்த டேட்டா வந்து ஒன்றிய அரசு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த சோஷியல் எக்கனாமிக் காசன்ஸ் பண்றாங்க இல்லையா, அது வந்து ஷேர் பண்ணது கிடையாது. அப்ப இந்த அதுல வந்து அது ப்ரொஃபைல் தெரியும், யாரு என்ன சம்பளம் ஐடி வச்சிருக்காங்க இல்லையா, ஐடி கட்டுறாங்க இல்லையா, என்னோட ப்ரொஃபைல் என்ன ஒன்றிய இருக்கு. அது வந்து கேட்கு அது தமிழ் அரசு கிடைச்சிச்சு. கர்நாடகம் கேட்டு பொம்மை கேட்டார் பிஜேபி மேலே முதலமைச்சர், அது அவங்களுக்கும் வந்து கொடுக்கப்படல. பல போராட்டத்துக்கு கடைசி கிடைச்சது. அந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசுக்கு வந்து அதிமுக தெரியும், தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் யார் தகுதி வாய்ந்தவர் இவர் கார் வச்சுட்டு வந்து அரசு வாங்க போறாரு இல்லையா இருக்கு. அதனாலதான் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கிறவங்க அதே மாதிரி மக்களுக்கான சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்தணும். கவர்மெண்ட் சொத்தா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு முதலீட்டு தன்மை காண்பிக்கிறது. ஏதோ ஒரு காலனி நாடு போல தாங்கள் வந்து பேரரசர்கள், நாங்கள் மேலிருந்து ஆட்சி செய்யறோம், உங்களுக்கு நான் தரணும் தரோம், யார் விட்டு காசு எங்க விட்டு காசு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டா அப்படிலாம் பேசக்கூடாது, அந்த பாஷை சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எந்த பாஷை புரியுங்கிறதுனால வந்து எழுதி எனக்கு அந்த பாஷை தெரியாது. இப்போ வந்து அப்பாலாம் சொல்றாங்க, ஆத்தான் சொல்றாங்கன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு ஏன் இல்லை எங்கள் ஆத்தான் சொல்லுவாங்க அப்பான்னு சொல்லுவாங்க. சரி அப்படி இல்லை உங்க தோப்பனா விட்டு பணத்தையா கேட்கறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு டேரக்டா புரியுமா தெரியல. அந்த பாஷையில நான் சொல்றேன், அவங்க தெரிஞ்ச வகையில் ஊரெல்லாம் ஜலமோ ஜலமா இருக்கு, நாட்டு மக்களுடைய சம்பத்தி நஷ்டமாயிடுச்சு, தமிழ்நாட்டு நக்கிஷத்தின் நமக்கங்கள். நீ ஒரு துபாக்குரு, உன்னை நம்பாத நம்பாதன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். மிகப்பெரிய அளவுல சீமானவர்கள் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே யாருக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சோ இல்லையோ, தம்பிகளுக்கு பெருத்த அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல பெரியாருக்கு எதிராக பேசுற குரூப் ரெண்டே ரெண்டு தான், ஒண்ணு புண்படுத்திட்டாரு அப்படின்னு கதற சங்கி குரூப், அது இயல்பாவே இருக்கிற மனநிலை தான், அவங்க அப்படிதான். ஆனா இயல்பையும் தாண்டி பெரியாருக்கு எதிராக வெறுப்பை ஊட்டி வளர்க்கப்பட்டவர்கள் தான் இந்த தம்பிகள். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சீமான் தான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் பெரியார் என்ன புடுங்கினாரு அப்படின்னு அசிங்கமான ஹேஷ்டேகளை போஸ்ட்டுகளை போட்டுட்டு இருந்தாங்க. ஏன் இந்த நினைவு நாளுக்கு கூட பெரியாராவது மயிராவது அப்படின்ற ஹேஷ்டேகளை பதிவு போட பிளான் பண்ணி ஆரம்பிக்கும் போது தான் சீமானுடைய இந்த பதிவு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெலிகேட் பொசிஷன்ல சிக்கிக்கிட்ட தம்பிகள் இந்த பதிவுக்கு கீழே பெரியாரை திட்டி கேவலமா பதிவு போட்டு எங்களுக்கெல்லாம் அசிங்கமா திட்ட சொல்லி நீங்க மட்டும் செந்தமில்ல வாழ்த்து சொல்றீங்களேன்னு ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, போங்க நான் உங்க மேல கோபமா இருக்கேன், நான் கோச்சிக்கிட்டேன்னு பல தம்பிகளும் கமெண்ட்ல கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த கமெண்ட் செக்ஷனை படிச்சு பார்த்தாலே சிரிப்பா இருக்கு.